ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம ஜாவா சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிபிசியோட ப்ரோக்ராம். ப்ரீவியஸ் வீடியோஸில் ஜேடிபிசினா என்ன, அதை எப்படி நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜேடிபிசியை ஜாவாவோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸில் 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஜேடிபிசியை கனெக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ண அந்த 5 ஸ்டெப்ஸையுமே நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும், எப்படி ரன் ஆகுது, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். சரி, ஸோ இதில் ப்ரோக்ராமும் பண்ணணும், டேட்டா பேஸை வந்து நம்ம கான்ஃபிகரும் பண்ணணும். அது எப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த இதில் சொல்லித்தரேன். பாருங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன செய்யணும், ஒரு எஸ்குவல் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்கன்னா முதல்ல வந்து java.sql அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதனால் நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், இம்போர்ட் java.sql.star இந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து எப்பயும் போல் கிளாஸ் எழுதுங்க. நான் கிளாஸ் வந்து கிளாஸ் நேம் வந்து MySQL கான் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஜேடிபிசியில் ஏதாவது எரர்ஸ் வருது, இந்த டிரைவர் கனெக்ஷனில் ஏதாவது எரர் வருதுன்னா எஸ்குவல் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும். அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் ட்ரை கேட்சில் எழுதியிருக்கிறேன். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது ரன் டைமில் வரக்கூடிய எரர்ஸை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்கிறதுக்காக எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ அதனால் எஸ்குவலில் வரக்கூடிய எரர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும், ரன் டைமில் வரக்கூடிய எரர்ஸை ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதணும்னா ட்ரை பிளாக்கில் தான் உங்களுடைய ஆக்சுவல் கோடிங் இருக்கணும். ஸோ ஒரு ட்ரை பிளாக் தான் இருக்கும், மெனி நம்பர் ஆஃப் கேட்ச் பிளாக்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ இங்கே ட்ரை பிளாக்குள்ளே என்னுடைய கோடிங் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னோம், ரெஜிஸ்டர் த டிரைவர். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோஸில். அப்போ டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஃபார் நேம் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள் கிளாஸ் டாட் ஃபார் நேம் ஆஃப், இதுதான் சின்டாக்ஸ், இது ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ கிளாஸ் டாட், கிளாஸுங்கிறது கீவேர்டு, இந்த கிளாஸ் டாட் ஃபார் நேம் ஆஃப் எந்த டிரைவர் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ காம் டாட் MySQL.JDBC driver. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் ஜாவாவோட MySQL கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா பேஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஆரக்கல் இருக்குது, MongoDB இருக்குது, சரிங்களா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. MySQL இருக்குது, ஆரக்கல் சர்வர் இந்த மாதிரிலாம் இருக்குது, எஸ்குவல் சர்வர் இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜாவா வித் MySQL, MySQLோட கனெக்ட் பண்ண போகிறோம். MySQLங்கிறது ஒரு டேட்டா பேஸ், ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸோட நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாவாவை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான டிரைவர் என்னன்னு கேட்டிங்கன்னா MySQL.JDBC.driver. ஸோ இந்த டிரைவரை நம்ம முதல்ல என்ன பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன செய்யணும், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பாருங்கள் கெட் கனெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ பாருங்கள் கனெக்ஷன், இது வந்து ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். கான்ங்கிறது இந்த கனெக்ஷன் கிளாஸுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், சரிங்களா. கனெக்ஷன் கான் ஈக்குவல் டு டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே ப்ரீடிஃபைன்டு லைன்ஸ், கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், இது மாறாது, அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட் நேம், இந்த CON-ங்கிறது நான் வச்சுருக்கிற ஆப்ஜெக்ட் நேம், நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் நேம் வைக்கிறா இருந்தால் வைக்கலாம். கனெக்ஷன் கான் ஈக்குவல் டு டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் ஆஃப், பாருங்கள் எந்த கனெக்ஷன் வேணும், JDBC, MySQL, அந்த JDBC-யோட லோக்கல் ஹோஸ்ட்டு, போர்ட் நம்பர், எந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண போகிறீங்க, யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன. நான் பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கல, அதனால் எம்டி. இது எல்லாமே எஸ்குவலோடைய டீட்டெயில்ஸ், சரிங்களா. ஸோ JDBC, MySQL, MySQL-ஓட லோக்கல் ஹோஸ்ட்டு, போர்ட் நம்பர், என்னுடைய டேட்டாபேஸ், எந்த டேட்டாபேஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அந்த டேட்டாபேஸுங்கிறது எஸ்குவலுக்குள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய டேட்டாபேஸ் நேம். நான் அங்கே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணணும், சரிங்களா. ஃப்யூச்சர் வீடியோஸில் ஸ்லைட்டாக, அதாவது இன்ட்ரொடக்ஷன் டு MySQL, MySQL பற்றி லைட்டான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுப்போம். ஏன்னா அதுவுமே ஒரு பெரிய லாங்குவேஜ், நான் வந்து ஃபுல்லாக அதை நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியாது. MySQL-ல மேஜராக நமக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் தெரியணும், என்னென்ன குவரிஸ் தெரியணுன்றதை நம்ம ப்ரீவியஸ் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டேட்டாபேஸோட நேம், எந்த, அதாவது MySQL-க்குள்ளே எந்த டேட்டாபேஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், உங்கள் டேட்டாபேஸ் எது அப்படின்றதுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் அந்த ஹேமா JDBC-ன்னு நான் வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து யூசர் நேம், அந்த MySQL-க்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்ப கொடுக்குற யூசர் நேம். அடுத்து பாஸ்வேர்டு, நான் எதுவுமே பாஸ்வேர்டு கொடுக்கல, அதனால் நான் எம்டி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்குறேன், சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸோ அடுத்து பாருங்கள். இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் நேம் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு தான் கிளாஸ் டேட் நான் ஃபார் நேம் ஆஃப் அது போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும், அதுக்கு தான் கெட் கனெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டோம். மூணாவது வந்து ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கிளாஸ், எஸ்டிஎம்டிங்கிறது ஸ்டேட்மெண்ட் கிளாஸோடைய ஆப்ஜெக்ட், ஈக்குவல் டு எதுக்கு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணி இந்த கனெக்ஷன் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ண போகிறோம். அப்போ COM டாட் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இப்போ மூணாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. நாலாவது ஸ்டெப் என்னது, எக்ஸிக்யூட் கொரி. கொரியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் இங்கே என்ன கொரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், எஸ்டிமேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் டாட், இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரி ஆஃப் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பின்னு இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து எஸ்குவல் லாங்குவேஜோட கொரி, சரிங்களா. ஸோ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பிக்குரிய மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஎம்பிங்கிறது டேபிள், அந்த டேபிளில் வந்து எத்தனை ரோஸ் இருக்கோ, அதாவது ரெக்கார்ட்ஸ், எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணு இங்கே டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட கொடுக்கும்னா, இந்த ரிசல்ட் செட்டுக்கிட்ட கொடுத்துரும். அதாவது இங்கேருந்து இந்த குவரி எக்ஸிக்யூட் ஆகி கொண்டு வர்ற டேட்டாவை நீங்கள் என்ன செய்யணும்னா, இங்கே ரிசல்ட் செட்டில் நீங்கள் வாங்கணும். ஸோ அதுக்காக ரிசல்ட் செட்டுன்ற கிளாஸ் வந்து எதுக்குன்னா, ஒரு டேபிள்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ நார்மலாக நம்ம ஒரு அரே வாங்கினா அரே எலமெண்ட் உள்ளே வரும், ஸ்ட்ரிங் வாங்கினா இன்னும் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் வரும். அதே மாதிரி இப்போ ஒரு டேபிள், ஒரு குவரியை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒரு டேபிளே உங்களுக்கு என்னவாக வரும், ரிசல்ட்டாக வரும். அதை நார்மல் வேரியபிளில் நம்மளால் வாங்க முடியாது. அதுக்காக ஜாவாவில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ரிசல்ட் செட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கொரியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய டேட்டாஸை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்காக எது யூஸ் பண்ணுறோன்னா, ரிசல்ட் செட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த ரிசல்ட் செட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகி இந்த இஎம்பி டேபிளில் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எங்கே வந்துடும் கேட்டிங்கன்னா, இந்த ஆர்எஸில் வந்துடும், சரிங்களா. இப்போ ஆர்எஸில் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், ஒவ்வொரு ஃபஸ்ட்டு எத்தனை காலம் இருக்குதோ, இப்போ மூணு காலம் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன், மூணு காலத்தையும் தனித்தனியாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன செய்யணும், கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ கான் டாட் க்ளோஸ், கனெக்ஷனுக்கு நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் க்ளோஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட வேண்டியது. ஸோ இங்கே ட்ரை பிளாக் எழுதுனால ஏதாவது எரர் வர்றதுக்காக கேட்ச் எக்ஸப்ஷன், இது வந்து ப்ரீடிஃபைன்ட் எக்ஸப்ஷன் நானே எழுதியிருக்கிறேன். அதுவாகவே டிஃபால்ட்டாக ஏதாவது எரர் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடணும்னா, நமக்கு த்ரோ ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும், அஞ்சு ஸ்டெப்புமே நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனில் கிளாஸ் டாட் ஃபார் நேமில் டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது கனெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு கெட் கனெக்ஷன் மெத்தட், அதுக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டியது எஸ்குவெல்லோட டீட்டெயில்ஸ், எந்த சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ். ஸோ அதோட லோக்கல் ஹோஸ்ட், போர்ட் நம்பர், என்ன டேட்டாபேஸு, யூசர் நேம், பாஸ்வேர்டு. அடுத்து க்ரியேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து எக்ஸிக்யூட் கொரி. இதுக்குள்ளே நீங்கள் தான், இதான் எஸ்குவெல்லோடைய கொரி. இந்த குவரியை வாங்கி இந்த குவரி ப்ராசஸ் பண்ணி வர்ற ரிசல்ட்டை வந்து இந்த குவரியை இப்போ யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா, JDBC டிரைவர் வந்து என்ன செய்யும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸிக்யூட் பண்ணி வர ரிசல்ட்டை வாங்குறதுக்காக ரிசல்ட் செட், அந்த ரிசல்ட்டை நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த ஒயில் லூப். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஜாவா டேட்டாபேஸ் எழுதுறது. ஆனால் எதுக்கடுத்து எது செய்யணும்னு தெரியும். இப்போ நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷன் எழுதக்கூடாது, கனெக்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது. இந்த அஞ்சு ஸ்டெப்ஸையும் வரிசையாக சீக்வன்ஷியலாக தான் என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், இது எப்பையும் போல் நீங்கள் MySQL COM.java சேவ் பண்ணிடுங்க, சரிங்களா. உங்கள் நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறீங்க. எப்பையும் போல் நம்ம JDK-க்குள்ளே பின்னுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன செஞ்சுருவீங்க, இதை MySQL COM.java சேவ் பண்ணிடுறீங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு நெட்லேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, MySQL connector.jar ஃபைல் இது கிடைக்கும், சரிங்களா. MySQL connector.jar டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் JDK-க்குள்ளே, சரிங்களா, JDK-க்குள்ளே பாருங்கள் JRE இருக்கும். அந்த JRE-க்குள்ளே LIB லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரிக்குள்ளே EXT அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் MySQL connector.jar அப்படின்ற ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு, இந்த டவுன்லோட் பண்ணதை காப்பி பண்ணி JRE, உங்கள் JDK-க்குள்ளே JRE இருக்கும், அதுக்குள்ளே LIB இருக்கும், அதுக்குள்ளே EXT இருக்கும், அதுக்குள்ளே கொண்டு போய் என்ன பண்ணிடுங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க, சரிங்களா. அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா, நம்ம டிரைவர், இந்த ஜாவா வந்து JDBC டிரைவர் வந்து ஆக்டிவேட் ஆகும்.
பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது, கிளாஸ் பாத்தை வந்து செட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் எப்பையும் போல் சீக்கோலனுக்குள்ளே போயிட்டு இந்த லைனை அப்படியே அடிங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இதே லைன் தான், செட் கிளாஸ் பாத் இஸ் ஈக்குவல் டு இந்த சீக்கோலன் ஃபோல்டர்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஃபோல்டரில் இப்போ நீங்கள் JDK 8 யூஸ் பண்ணால் JDK 8, அப்படி இல்லைன்னா JDK 15 யூஸ் பண்ணுறீங்கன்னா JDK 15, என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதை போட்டுக்கோங்க. நான் அதை ஃபோல்டர்னு போட்டுக்கேன், நீங்களும் ஃபோல்டர்னே போட்டுறாதீங்க. உங்கள் ஜாவா, ஸோ உங்கள் ஃபோல்டர், நீங்கள் என்ன ஜாவா ஃபோல்டர் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து இங்கே கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்னா C:JDK 8 அப்படின்னு கொடுப்பேன், சரிங்களா. அதுக்குள்ளே MySQL கனெக்டர், java.dot, இதெல்லாம் அப்படியே தான். இதை அப்படியே கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா பாத் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். ஒரு தடவை பாத் செட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவைலாம் நீங்கள் ரன் பண்ணலாம். இது வந்து நம்ம ஜாவா சைடு செய்ய வேண்டிய பார்ட், சரிங்களா. இதுக்கடுத்து இப்போ MySQL நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, XAMPP அப்படின்னு ஒரு XAMPP ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது XAMPP கண்ட்ரோல் பேனல். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இதுதான் XAMPP கண்ட்ரோல் பேனல். இதை வந்து ஓப்பன் பண்ணணும், சரிங்களா. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசார்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விசார்டில் அப்பாச்சி MySQL, இங்கே நமக்கு அப்பாச்சி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வர், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்வரை வந்து என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணணும், போர்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த க்ரீன் கலரில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அடுத்து MySQL ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போ MySQL ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்கும் போர்ட் நம்பர் வந்து என்ன ஆயிடுச்சு, ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ப்ரௌசர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே க்ரோம் யூஸ் பண்ணுறேன், அதனால் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் போயிட்டு இப்போ நம்ம MySQL வந்து ஓப்பன் பண்ணணும், PHP MySQL அதாவது ஓப்பன் பண்ணணும். அதுக்கு http:// தான் இருக்குது பாருங்கள், / PHP MyAdmin. http://localhost/PHP MyAdmin இந்த இதை நீங்கள் என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணணும், இல்லாட்டி இது ஒர்க் ஆகாது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், பாருங்கள், PHP MyAdmin அப்படின்னு இதில் போட்டிருக்கும், சரிங்களா. ரைட், இப்போ இதுதான் நம்ம MySQL-ஓடைய விண்டோ. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நியூ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒவ்வொரு டேட்டா பேஸ், சரிங்களா. இப்போ நான் எந்த டேட்டா பேஸ் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன், HEMA JDBC அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருந்தேன். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் நியூக்குள்ளே போய்க்கோங்க. நியூக்குள்ளே போனீங்கன்னா இங்கே க்ரியேட் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும், இதில் நீங்கள் க்ரியேட் டேட்டா பேஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா. JDBC அப்படின்னு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த நேமை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் போதும், க்ரியேட் அப்படின்னு பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் java.jdbc உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. இப்போ நான் இங்கே வந்து பாருங்கள், HEMA JDBC-க்குள்ளே ஒரு டேபிள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த SQL-ல போனீங்கன்னா நீங்கள் வந்து கோடிங் அடிக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே க்ரியேட் டேபிள் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுவும் நீங்கள் பண்ணலாம். சார் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி காட்டுறேன், சரிங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த டேபிளுக்கு பேர் என்னென்னா EMP டேபிள். பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நான் காட்டுறேன். அந்த டேபிளுக்குள்ளே மூணு ஃபீல்டு வச்சுருக்கேன், பாருங்கள், Employee ID, Employee Name, Salary அப்படின்னு வச்சுருக்கிறேன், சரிங்களா. ஸோ அதில் ஐடியோட வேல்யூ, இது வந்து ரோஸ், ரெண்டு ரோ அதில் இருக்குது. ஒரு ரோ வந்து 1, எம்ப்ளாயியோட ஐடி வந்து 1, அவரோட நேம் வந்து அஜய், அவளுக்கு வந்து 15,000 சேலரி. அடுத்து ரெண்டாவது ஐடி நம்பர் வந்து 2,
ஸோ அவங்க பேர் ஸ்டீஃபன், அவங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கேன், 30,000 சேலரி இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அப்போ இஎம்பின்னு ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளுக்குள்ளே நம்ம வந்து மூணு காலம் வச்சுருக்கேன், அதில் ரெண்டு ரோஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ரெக்கார்டு, ரெண்டு பேருடைய டீட்டெயில்ஸ் நான் வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த புதுசாக எப்படி கிரியேட் டேபிள் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இனிமே இப்போ நம்ம பார்த்தது பாருங்கள், ஜேடிபிசி, ஹேமா ஜேடிபிசின்ற டேட்டா பேஸுக்குள்ளே நான் என்ன செஞ்சுருக்கேன், இஎம்பின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ரெண்டு ரெக்கார்ட்ஸ், ரெண்டு ரோஸ் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் மூணு காலம்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம அங்கே ப்ரோக்ராமில் என்ன கொடுத்தோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி அப்படின்னு கொடுத்தோம். அப்படின்னா என்ன சொன்னேன், இந்த இஎம்பியில் எத்தனை ரோஸ் இருக்கோ அதை அப்படியே அங்கே என்ன செய்யும், ஜாவாவில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். அப்பாச்சி, MySQL எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ளே போய் PHP MyAdmin கொடுத்து இதெல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ஆக்டிவில் இருக்குது நமக்கு. இப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் JDKக்குள்ளே போய் பின்னில் போய்ட்டு உங்களுடைய டேட்டா பேஸ் ப்ரோக்ராமை என்ன செய்யுங்கன்னா கம்பைல் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஒரு பார்ட்டு மிஸ் பண்ணாலுமே ப்ரோக்ராம் ரன் ஆகாது, சரிங்களா? MySQL என்கிற ஜார் ஃபைலில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், செட் பாத் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் இது நீங்கள் செய்வேணா, ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டா போதும். ஆனால் அப்பாச்சியையும் MySQL ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா எக்ஸாம் கண்ட்ரோல் பண்ணுறது, அது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டேட்டா பேஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ப்ரோக்ராமில் எந்த எரர்ஸும் இல்லை, கம்பைலேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் நம்ம எப்படி கிளாஸ் நேம் கொடுத்து ரன் பண்ணுவோமோ, ஜாவா கிளாஸ் நேம், அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் நான் இன்னொரு ரெக்கார்டு அங்கே இன்சர்ட் பண்ணிட்டு வரேன், பாருங்கள். இப்போ புது ரெக்கார்டு நம்ம இன்சர்ட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரோஸ் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணலாம், சரிங்களா? நான் வேல்யூ வந்து கொடுக்குறேன், 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஹேமா ஸோ பாருங்கள், 1 ரோ இன்சர்ட்டடுன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் இஎம்பியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3வது ரோ இன்சர்ட் ஆகிருக்கா. இப்போ நீங்கள் திரும்ப அங்கே ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள், இங்கே 3 ரெக்கார்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, 3 ரெக்கார்டு டிஸ்பிளே ஆகுதா? அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், இந்த குவரியோட இது என்ன, ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணிட்டு வர்றதுக்கான குவரி. ஸோ நம்ம என்னென்ன செய்யணும் நான் திரும்பவும் சொல்கிறேன், ப்ரோக்ராம் நீங்கள் சேவ் பண்ணி நார்மலாக ஜாவா ஃபைலாகவே வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து MySQL கனெக்டட் ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள், அதை தூக்கி JRE-ல லைப்ரரியில் எக்ஸ்டென்ற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத் செட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து எப்படி செட் பண்ணணுன்றது அந்த நோட் பேட்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை அப்படியே செட் பண்ணுங்கள். அதில் ஃபோல்டர்னு வர்ற இடத்துல நீங்கள் ஜாவாவே எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்களோ, இப்போ C:\ JDK 8 நான் வச்சுருக்கிறேன், அதனால் நான் JDK 8 பார்த்து செட் பண்ண கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்ப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம்ப் கண்ட்ரோல் பேனலில் போய் அப்பாச்சி சர்வரையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடணும், MySQL சர்வரையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட், அதாவது உங்களுடைய http:// லோக்கல் ஹோஸ்ட் PHP MyAdmin ஓப்பன் பண்ணி உங்கள் டேட்டா பேஸ் டேபிள் எல்லாமே அதில் க்ரியேட் பண்ணியிருக்கா, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரும்ப வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாவாவோட JDBC ஃபைலை நம்ம என்ன செய்கிறோம், ரன் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரூட்டுங்கிறது நான் MySQL இன்ஸ்டால் பண்ணுறப்ப கொடுத்தது, பாஸ்வேர்டை நான் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், இங்கே மென்ஷன் பண்ணணும், இல்லாட்டி இந்த இடத்துல உங்களுக்கு எரர் வந்து த்ரோ ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஜாவா டேட்டா பேஸ் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், 5 ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்படி தான் பெரிய பெரிய டேட்டா பேஸ் எல்லாமே பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.